Hi friends, welcome to Sri Sri Kitchen. இங்க நம்ம Sri Sri Kitchen ல பாக்க போற ரெசிபி ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னா நம்ம தீபாவளிக்கு ஏற்கனவே லட்டு ரெசிபி பாத்துறோம். இன்னைக்கு ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்ன்றது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கனா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கனாக்கா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை பிரஸ் பண்ணீங்கனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கால் டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஓமத்தை அப்படியே சேர்க்கக்கூடாது, தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை தான் சேர்க்கணும். அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது மாவு பிசையிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு மூணுத்தையும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஓம தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் நல்லாவே தளர்வாக இருக்கணும். இதில் கொதிக்கிற எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கணும். அந்த எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆட் பண்ணணும்னு கட்டாயங்களில் நம்ம பச்சை மாவாக மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெயை நம்ம அப்பவும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும் அந்த ஓம பொடி. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஓம பொடி அச்சு தான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நீங்கள் எந்த அச்சு வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பொடிசாக சந்து இருக்கிற இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை புளியறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய்ச்சிப்போம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு, இதில் புழிஞ்சு விட்டுற வேண்டியதை டைரெக்டாகவே நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுனாலும் நீங்கள் தனியாக ஒரு கரண்டியில் புழிஞ்சு கூட அதில் எடுத்து போடலாம். இதிலே போட்டிங்கன்னா ஈஸி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. எண்ணெய் கொதி அடங்கினதும் திருப்பி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் கொதி கொஞ்சம் அடங்கியிருக்கு, இப்போ திருப்பி விட்டுடலாம். ஓமப்பொடி சீக்கிரமாக வெந்துடும். திருப்பி விட்டு இதுலேயும் எண்ணெய் கொதி அடங்கினதும் ஓமப்பொடி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். அதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காஞ்ச எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா பொரிஞ்சிடும். அதை இதோட வச்சு சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய தீபாவளி ரெசிபி ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு உடைக்கும் போதே எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன். தேங்க்யூ.